2026 ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் காலியாக உள்ள 75,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்றவை அடுத்த தலைமுறைகளை பற்றி சிந்திக்கும் திட்டம் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 65,483 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய முதல்வர், மொத்தம் 500,000 மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் அடுத்த தேர்தலை அல்ல, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு. வரும் 2026 ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026 ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். சாதி மறுப்பு திருமணம் குறித்த வழக்குகளை விரைந்து நடத்த சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததாக சிபிஎம் அலுவலகம் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பேசிய போது இதனை தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக பெண் கல்வி உயரும்போது கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக உயரும்போது இதுபோன்ற குற்றங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறையும். சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான அனைத்து வகை குற்றங்களிலும் வழக்குகளை விரைந்து நடத்திட அரசு தரப்பில் பிரத்யேகமாக சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தற்போது இதுபோன்ற குற்றங்களில் எல்லாம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி காவல் ஆய்வாளர் விசாரணை அலுவலராக நியமிக்கப்படுவார். ஆனால் இவ்வழக்குகளை விசாரணை தன்மையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் வேகப்படுத்தும் நோக்கிலும் விசாரணை அலுவலராக காவல்துறை துணை கண்காணிப்பாளரை நியமிப்பது குறித்து சட்ட ஆலோசனையை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.